பல்வேறு மனித உரிமை பிரச்சனைகளுக்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக, தானிய கொடுமைகளை எதிர்த்து, ஆணாதிக்க கொடுமைகளை எதிர்த்து ஏராளமான போராட்டங்களை இந்த கடலூர் மாவட்டத்திலே செங்கொடி இயக்கம் கண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிரான போராட்டத்தை நம்ம நடத்தி இருக்கோம். ஏழு ஆண்டுகள் எதுக்காக ஃபைட் பண்ணோம்? ஒரு கட்டத்துல சிபிசிஐடி வேண்டும் என்பதற்கான போராட்டம் அது வந்தது. சிபிசிஐடி அடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது கொலை இல்லாத மரணம் என்கிற பிரிவின் அடிப்படையில தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இது கொலைதான், எனவே ஐபிசி 302 பிரிவை இணைக்க வேண்டும். அடுத்து கொலை செய்யப்பட்ட சுப்பிரமணி தலித் வகுப்பை சேர்ந்தவர், குற்றம் இழைத்த காவலர்கள் தலித் அல்லாதவர்கள்.